அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் இருக்க வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சனிப்பெயர்ச்சி 2020 மாணவர்கள் சனி பகவானை கூல் செய்வதற்காக செய்ய வேண்டிய பரிகாரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சனி பகவான் மந்தமான கிரகம். எனவே சனி பகவானின் பார்வை சஞ்சாரத்தை பொறுத்து படிப்பில் கவனச்சிதறல் ஏற்படும். தனுசு, மகரம், கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி 7.5 சனி காலமாகும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியாகவும், கடகம் ராசிக்காரர்களுக்கு கண்ட சனியாகவும், துலாம் ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும் இருக்கிறார். சனி பகவான் சஞ்சாரம் மற்றும் பார்வையால் எந்த ராசிக்காரமானவர்கள் என்ன பரிகாரம் பண்ணலாம் என்று பார்க்கலாம். படிப்பில் திடீரென குழந்தைகள் கவனம் செலுத்தாமல் போய்விடுவார்கள். ஆசிரியர்கள் என்ன சொன்னாலும் புத்தியில் ஏறவே ஏறாது. இதற்கு காரணம் சனி பகவானின் தாக்கம்தான். பரிகாரம் செய்தால் பலன் நிச்சயம் கிடைக்கும். பொது தேர்வுக்கு சில மாதங்களே உள்ளன. மாணவர்கள் தேர்வுக்கு தயாராகி வருகின்றனர். நீட் தேர்வுக்கும் மாணவர்கள் தயாராகி வரும் நிலையில் எந்த ராசி மாணவர்கள் எந்த திசையில் அமர்ந்து படிக்கலாம், என்ன பரிகாரம் செய்யலாம் என்று ஜோதிடர்கள் கூறியுள்ளனர். ஹயகிரீவரையும் ஆஞ்சநேயரையும் முழு முதற் கடவுள் விநாயகரையும் மாணவர்கள் வணங்கினால் அதிக மதிப்பெண் பெறலாம். இது தொடர்பான பலன்தான் ஜாதக கட்டத்தில் 2வது இடம், 4வது இடம், 9வது இடத்தில் அமர்ந்துள்ள கிரகங்களை பொறுத்து உங்களுக்கு உயர்கல்வி யோகம் தேடி வரும். மேஷராசிக்கார மாணவர்களே, செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் எப்பவுமே படிப்பில் கெட்டிதான். உங்கள் ராசிக்கு 10வது இடத்தில் சனி அமர்ந்துள்ளார். மேஷராசிக்கார மாணவர்களுக்கு குருவின் சஞ்சாரம் உயர்கல்வி யோகத்தை தருகிறது. குரு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். சனி பெயர்ச்சியும் படிப்பில் உற்சாகத்தை தருகிறது. சூரியன் புதன் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. கெட்ட நண்பர்களின் சகவாசத்தை வெட்டிவிடுங்க. மழை போல வரும் துன்பங்கள் பனி போல் விலக காக்கைக்கு எள் சாதம் வைக்க வேண்டும். ஆஞ்சநேயரின் அம்சமாக உள்ள ராகவேந்திரர் சுவாமிகளை வியாழக்கிழமையில் வணங்கி வர நன்மையே நடக்கும். உங்கள் சாப்பாட்டில் நல்லெண்ணெய் சேர்த்து கொள்ளுங்கள். பேரிச்சம்பழம், தேன், எள் மிட்டாய் போன்றவைகளை சாப்பிடலாம். ரிஷபராசிக்கார மாணவர்களே, சுக்கிரனை அதிபதியாக கொண்ட நீங்கள் எப்பவுமே படிப்பில் கெட்டிதான். இப்போது உங்கள் ராசிக்கு 9வது இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் ராசிக்கு 6வது இடத்தில் அமர்ந்துள்ளார். குருவின் பார்வை 4ஆம் வீட்டின் மீது விழுகிறது. உயர்கல்வி யோகம் தேடி வருகிறது. சூரியன் 11வது இடத்தில் லாபஸ்தானத்தில் அமர்வது சிறப்பு. தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற வாய்ப்புள்ளது. சுக்கிரன் உச்சமடைந்தார். புதன் நீசமடைகிறார். எனினும் நன்றாக கவனத்துடன் படித்தால் நல்ல மதிப்பெண் பெற்று மேற்படிப்புக்கு செல்லலாம். கல்வி கடன் தொழில் கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு வெற்றி பெற வாய்ப்பு அமையும். அவ்வப்போது நிலக்கடலை சாப்பிட வேண்டும். எனவே ஹயகிரீவர் வரை மனதார உற்சாக வழிபடலாம். மிதுன ராசிக்காரர்களே, புத்திநாதன் புதன் உங்கள் ராசிக்காரர்தான். இப்போது சனி பகவான் அஷ்டமத்து சனியாக அமர்ந்துள்ளார். சனி பகவான் உங்களுக்கு சோதனை தருவார், ஆனால் வேதனை தரமாட்டார். விபரீத ராஜயோக காலம் என்றாலும் படிப்பில் கவனமாக படிக்க வேண்டும். ஒரு முறைக்கு 2 முறை புரிந்து படிக்க வேண்டும். குரு பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்து உங்க ராசியை பார்க்கிறார். கவனமாக படித்தால் நிச்சயம் அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறலாம். நெல்லிக்கனியை சாப்பிடவும் மாதுளை ஜூஸ் அருந்தவும் கல்வி கடன் கிடைப்பதில் பெரிய போராட்டமே நடைபெறும். போட்டி தேர்வில் அதிக கவனம் தேவை. வியாழக்கிழமைகளில் மட்டுமல்லாது தினசரியும் தட்சிணாமூர்த்தியை மனதில் நினைத்து கொண்டு படிக்கவும். தசாபுத்திக்கு ஏற்ப நன்மைகள் அதிகம் நடக்கும். கடகராசிக்காரர்களே, மனோகாரகன் சந்திரனை அதிபதியாக கொண்ட நீங்கள் சனி பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்துள்ளார். விளையாட்டுத்தனத்தை விட்டுவிட்டு தேர்வில் அக்கறை காட்டவும். குரு பகவான் ராசிக்கு 6வது வீட்டில் சஞ்சரிப்பதால் உயர்கல்வி பயில வாய்ப்புகள் அமைந்தாலும் நிறைய தடைகளை தாண்ட வேண்டியிருக்கும். படிப்பில் அதிக கவனமும் அக்கறையும் தேவை. கல்வி கடன்கள் எளிதில் கிடைக்கும். விரும்பிய கல்லூரிகளில் இடம் அமைய போராட வேண்டி வரும். நல்ல மதிப்பெண் பெற விநாயகர் ஆஞ்சநேயரை வழிபடலாம். அவ்வப்போது சத்தான காய்கறிகள், பழங்களை சாலட்களாக சாப்பிடலாம். இது பொது பலன்தான். தசாபுத்தி சரியாக இருந்தால் நன்மையே நடக்கும். சூரியனை ராசியதிபதியாக கொண்ட சிம்ம ராசி மாணவர்களே, சனி பகவான் உங்க ராசிக்கு 6வது வீட்டில் அமர்ந்து உங்க ராசிக்கு 12, 3ஆம் வீடுகளை பார்வையிடுகிறார். குரு பகவான் ராசிக்கு 5வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். படிப்பில் சந்தேகம், சஞ்சலம், தடுமாற்றம் ஏற்பட்டாலும் இறுதியில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வாய்ப்பு அமையும். எதிர்பார்த்த பள்ளி கல்லூரிகளில் இடம் கிடைக்க வாய்ப்புகள் அமையும். தைரியம், தன்னம்பிக்கை, முயற்சி இவற்றை அதிகரித்துக் கொள்ளுங்கள். கல்வி கடன்கள் எளிதாக கிடைக்கும். உயர்கல்வியின் காரணமாக ஒரு சிலர் வெளிநாடு செல்ல வேண்டியிருக்கலாம். அதிக மதிப்பெண் பெற தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். சாப்பாட்டில் நெய் சேர்த்து கொள்ளவும். சோர்வை தவிர்க்கலாம். புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி மாணவர்களே, சனி பகவான் உங்க ராசிக்கு 5வது வீட்டில் அமர்ந்துள்ளார். குரு பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு இருந்த தலைவலி பிரச்சனைகள் தீரும். நோய்கள் குணமாகும். மாணவர்கள் குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிட்டு தேர்வு நேரத்தில் சளி தொந்தரவுகளை இழுத்து வைத்துக் கொள்ள வேண்டாம். எதிர்மறை எண்ணங்களையும் தாழ்வு மனப்பான்மையையும் விட்டுவிட்டு படிப்பில் சுறுசுறுப்பாக கவனம் செலுத்துங்கள். கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து படியுங்கள். கல்வி கடன்கள் கிடைப்பதில் தடைகள் ஏற்படும். விரும்பிய பள்ளி கல்லூரிகளில் இடம் கிடைக்க போராடினாலும் வெற்றி உங்களுக்குத்தான். பாசிப்பயிறு வேக வைத்து சாப்பிடலாம். தடைகளை தகர்க்க அருகிலுள்ள பூவாராக சாமியை வணங்குங்கள். புதன் பகவானை பாசிப்பயிறு வைத்து வழிபட நினைவாற்றல் அதிகரிக்கும். சுக்கிரனை ராசியதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களே, சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்துள்ளார். துலாம் ராசியில் சனி பகவான் உச்சமடைபவர். சுக்கிரனும் சனியும் நண்பர்கள் என்றாலும் தேர்வு நேரத்தில் நன்றாக படிக்கவும். தேவையற்ற விஷயங்களில் மனதை செலுத்தக்கூடாது. தேவையற்ற நட்பு வட்டாரத்தை தவிர்க்கவும். குரூப் ஸ்டடி என்று நேரத்தை செலவிட வேண்டாம். ஒரு முறைக்கு 2முறை புரிந்து படித்தால் படிப்பது மனதில் பதியும். நல்ல மதிப்பெண் எடுக்க கடுமையாக உழைக்க வேண்டியது வரும். கல்வி கடன் கிடைப்பதில் இழுபறியாக இருந்து வரும். திங்கட்கிழமைகளில் சரஸ்வதி தேவியை வழிபடலாம். கொண்டைக்கடலை சுண்டல் செய்து சாப்பிடலாம். செவ்வாயை ராசியதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி மாணவர்களே, நீங்கள் படிப்பில் கெட்டிக்காரர்கள். 7.5 சனி காலம் முடிந்துவிட்டது. 3ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இது நாள் வரை இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது. ஞாபக சக்தி அதிகரிக்கும். தொடர்ச்சியாக விடாமல் படிக்கவும். முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். விரும்பிய பள்ளி கல்லூரிகளில் சேர்வதில் தடைகள் ஏற்பட விலகும். ஆஞ்சநேயரை வழிபடலாம். சனிக்கிழமைகளில் சனி பகவானை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்குங்கள். சாப்பிடும் உணவில் நல்லெண்ணெய் சேர்த்து கொள்ளவும். உடல் சூடு தணிய சனிக்கிழமை நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கலாம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். படிப்பில் நீங்கள் கெட்டிக்காரர்கள். 7.5 சனியின் கடைசி கட்டத்தில் இருக்கும் உங்களுக்கு இனி பாத சனியாக 2.5 ஆண்டுகள் பயணிக்க போகிறார் சனி பகவான். மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். சனி பகவான் உங்க ராசிக்கு 4வது ஸ்தானத்தை பார்ப்பதால் படிப்பில் கவனம் தேவை. சனி பகவான் உங்க ராசிக்கு 8ம ஸ்தானத்தை பார்ப்பதால் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. சோம்பேறித்தனத்தை விட்டு ஒழியுங்கள். தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் படிப்பை ஒழுங்காக படிங்க. மாணவர்கள் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியை வணங்க. தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறலாம். படிக்கும் முன்பாக நிலக்கடலை உருண்டை சாப்பிடலாம். கடலை மிட்டாய் சாப்பிடுங்க, நினைவாற்றல் அதிகரிக்கும். மகர ராசி மாணவர்களே, உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஜென்ம ராசியில் அமர்கிறார். 12வது இடத்திலிருக்கும் குரு பகவானால் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு வந்திருக்கிறார். எனவே பயம் வேண்டாம். 7.5 சனியில் ஜென்ம சனி காலமாக இருப்பதால் முதல் சுற்றிலுள்ள மாணவர்களுக்கு படிப்பில் மந்த நிலையே ஏற்படும். தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் படிப்பில் கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண் பெற முடியும். உயர்கல்வி பயில வாய்ப்பு அமையும். எதிர்பார்த்த பள்ளி கல்லூரிகளில் இடம் கிடைக்க வாய்ப்பு ஏற்படும். விநாயக பெருமானை வழிபடுங்கள், வினைகள் தீரும். மகரம் எதையும் எளிதில் சமாளிக்கும். கும்பராசி மாணவர்களே, நீங்க ரொம்ப புத்திசாலிகள். உங்க ராசிநாதன் சனி பகவான் 12வது இடத்தில் விரய சனியாக அமர்ந்துள்ளார். 7.5 சனி காலம் தொடங்குவதால் பயம் வேண்டாம். நோய்கள் எட்டி பார்க்கும், கவனமாக இருங்க. மாணவர்கள் வெளியில் விற்கும் உணவுகள் கண்டதையும் வாங்கி சாப்பிட வேண்டாம். வயிறு கோளாறுகள் வந்துவிடும். படிப்பில் அதிக கவனம் செலுத்தினால் மட்டுமே மதிப்பெண்கள் பெற முடியும். அடிக்கடி மறதி மற்றும் ஞாபக சக்தி குறைந்து காணப்படும். கவனத்தை திசை திருப்பாமல் படிப்பில் கண்ணும் கருத்துமாய் கவனமாக இருக்கவும். தினசரி இருவேளை பாதாம் பால் சாப்பிடவும். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எள் எண்ணெய் தீபம் போடவும். மீனராசி நேயர்களே, குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீன ராசிக்காரர்களே, நீங்கள் படிப்பில் படு சுறுசுறுப்பானவர்கள். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு 11வது வீட்டில் லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். இது நன்மை தரும் அமைப்புதான். எனினும் கவனமாக படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். உங்க ராசிநாதன் குரு பகவான் 10வது வீட்டில் சஞ்சரிக்கிறார். தேவையற்ற விஷயங்களில் மனதை செலுத்தாமல் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். உயர்கல்வி பயில வெளிநாடு செல்வதில் தடை ஏற்பட்டு பின் அமையும். உணவில் வெண்ணெய் சேர்த்து கொள்ளவும். புரத சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடவும். கீரைகளை உணவில் சேர்த்து கொள்ளவும். என்ன நேர்களே, மாணவர்கள் சனி பகவானை கூல் பண்ண என்னென்ன பரிகாரம் பண்ணணும்னு பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.